தோழர் அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனலில் இந்த இடத்துல ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் அனாலிசிஸ் பார்த்துருக்கோம். அந்த வகையில் 2013 டிகிரி ஸ்டாண்டர்டில் இது பார்ட் 6-5. இதில் ஒரு 25 கொஸ்டின் பார்க்க போகிறோம். டைரெக்டாக நம்ம கொஸ்டின் போயிடுவோம். இதுக்கு மேலே பல டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்தாச்சு. நண்பர்களை வந்து தொடர்ந்து ஃபஸ்ட் வீடியோலேருந்து பாருங்கள் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன். 101வது கேள்வி, விநாயகர் வதம் செய்த அசுரனின் பெயர் என்ன அப்படின்னா வந்து கஜமுகாசுரன். விநாயகர் அசுரம் வதம் செய்த அசுரனின் பெயர் கஜமுகாசுரன். விநாயகர் பற்றி நான் இதுக்கு மேலே டீட்டெயில் கொடுத்தாச்சு. அடுத்த கேள்வி போகலாம். திருவிழாக்களில் நடராஜர் உற்சவம், மட்டையடி திருவுடல் முதலியன. திருவிழாக்களில் நடராஜர் உற்சவம், மட்டையடி திருவுடல் முதலியன வந்து எதை குறிக்கிது அப்படின்னா அனுகிரகம் அப்படிங்கிற தொழிலை குறிக்கிது. எந்த தொழிலை குறிக்கிது? அனுகிரகம் அப்படிங்கிற தொழிலை குறிக்கிது. திருவிழாவில் நம்ம செய்கிற ஒவ்வொரு விஷயங்களும் வந்து இறைவனோட ஒவ்வொரு செயலை வந்து குறிக்கும். என்னென்னு பார்க்கலாம். திருவிழாவின் போது இறைவனோட செயல் வந்து 5. என்னென்னு பார்த்தீங்கன்னா, சிருஷ்டி அப்படின்னா வந்து உண்டாக்குதல், சிருஷ்டி அப்படின்னா வந்து உண்டாக்குதல், ஸ்திதி அப்படின்னா வந்து காப்பாற்றுதல், சம்ஹாரம் அப்படின்னா வந்து அழித்தல், திரோபவம் அப்படின்னா வந்து மறைத்தல், அனுகிரகம் அப்படின்னா வந்து அருளல். இதுதான் வந்து 5 தொழில்கள். இந்த 5 தொழில்களை வந்து ஒரு 10 நாட்களாக வந்து திருவிழாக்கள் வந்து அமைத்துள்ளனர். முதலாவதாக பார்க்கலாம். நம்ம திருவிழாக்களின் போது முதல் நாளில் மண் எடுத்தல், முளையிடுதல், கொடியேற்றம். மண் எடுத்தல், முளையிடுதல், கொடியேற்றம் இதெல்லாம் என்னென்னு எதை குறிக்கிது அப்படின்னா வந்து சிருஷ்டி அல்லது படைத்தல் தொழிலை குறிக்கிறது. சிருஷ்டி எனப்படும் படைத்தல் தொழிலை குறிக்கிறது. அடுத்தது வாகன உற்சவம், யாகம் பலியிடுதல் முதலியன ஸ்திதி அல்லது காதல் தொழிலை குறிக்கிறது. வாகன உற்சவம், யாகம், பலியிடுதல் இதெல்லாம் வந்து ஸ்திதி எனப்படும் காதல் தொழிலை குறிக்கிறது. தேர் திருவிழா, பரிவேட்டை, சாந்தணிதல். தேர் திருவிழா, பரிவேட்டை, சாந்தணிதல் இதெல்லாம் வந்து சம்ஹாரம் அல்லது அழித்தல் தொழிலை குறிக்கிறது. சத்தமிடாமல் மௌனமாக நடத்தும் திருவிழா வந்து திரோபவத்தை அதாவது மறைத்தலை வந்து குறிக்கிறது. அமைதியாக நடத்துறது வந்து மறைத்தலை குறிக்கிறது. நடராஜர் உற்சவம், மட்டையடி திருவுடல் இதெல்லாம் வந்து அனுகிரகம் அதாவது அருளலை குறிக்கிறது. ஸோ இதுதான் வந்து அந்த 5 தொழில்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது உலக கயிற்றில் பாம்பும் காணல் ஜலமும் போல, உலகம் கயிற்றில் பாம்பும் காணல் ஜலமும் போல பொய்த்தோற்ற பொருளேயாகும் என்று கூறியவர் யார் அப்படின்னா சங்கரர் அவர்கள். அதுவே ராமானுஜர் வந்து இதை மறுத்து கூறியவர் தான் வந்து ராமானுஜர் அவர்கள். அடுத்து யோகத்திற்கும் ஞானத்திற்கும் உரிய தீக்கையின் பெயர் எது அப்படின்னா நிர்வாண தீக்கை. யோகத்திற்கும் ஞானத்திற்கும் உரிய தீக்கை வந்து நிர்வாண தீக்கை. முதல் பார்த்திங்க அப்படின்னா வந்து தீக்கை வந்து 3 வகை விடும். தீக்கை வந்து 3 வகை விடும் அது வேறு. இதில் பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொரு மார்க்கத்துக்கும் ஒவ்வொரு வகையான தீக்கைகள் வந்து கொடுப்பாங்க. ஓகேங்களா. சமய தீக்கை வந்து பார்த்திங்க அப்படின்னா எப்போ செய்வாங்கன்னா சரியை, சமய தீக்கை வந்து சரியை தொடங்கும் முன் செய்வது தான் வந்து சமய தீக்கை அப்படின்னு சொல்லுவாங்க. சரியை அப்படின்னா வந்து நம்ம தினசரி செய்யும் பூஜை தான் வந்து சரி அப்படின்னு சொல்லுவாங்க. அதுவே வந்து விசேட தீக்கை அப்படின்னா வந்து கிரியை தொடங்கும் முன், கிரியை அப்படின்னா வந்து இந்த திருவிழாக்கள் நாட்களில் செய்கிறது வந்து கிரியை அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து விசேட நாட்கள் செய்யப்படும் தீக்கை வந்து கிரியை தொடங்கும் முன் செய்யப்படுவது. அடுத்தது ஸ்பர்ச தீக்கை அப்படின்னா வந்து ஞானம் தரும் தீக்கை தான் வந்து ஸ்பர்ச தீக்கை. அதுவே வந்து யோகத்திற்கும் ஞானத்திற்கும் உரிய தீக்கை வந்து நிர்வாண தீக்கை. சமய, விசேட, நிர்வாண, ஸ்பர்ச அப்படின்னு வந்து நீங்கள் வரிசையாக அமைச்சுக்கிட்டிங்கன்னா சரியை, கிரியை, யோகம், ஞானம் அப்படிங்கிறது கரெக்டாக பொருந்தும். தீக்கையை பற்றி ஒரு சில விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம். அருளல் என்பதையும் வந்து தீட்சை அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அருளல் என்பது தான் வந்து தீட்சை. இறைவன் அளிக்கும் தீட்சை இது வந்து மனிதர் மனிதனுக்கு அளிப்பது. இறைவன் அளிக்கும் தீட்சை வந்து 2 வகைப்படும். ஒன்று பார்த்திங்கன்னா நிராதார தீட்சை, இன்னொன்று சாதார தீட்சை. ஒன்று நிராதார தீட்சை, இன்னொன்று வந்து சாதார தீட்சை. நிராதார தீட்சை வந்து யார் யாருக்கு அளிப்பாங்க அப்படின்னா விஞ்ஞானகலர் மற்றும் பிரளயாகலர். நிராதார தீட்சை வழங்குவது விஞ்ஞானகலர் மற்றும் பிரளயாகலர் அவங்களுக்கு வந்து அளிப்பாங்க. அந்த நிராதார தீட்சை பெற்றவர்கள் யார் அப்படின்னா தேவாரம் எழுதி முதலாம் மூவர், திருஞான சம்பந்தர், அப்பர் அல்லது திருநாவுக்கரசர், சுந்தரர் அல்லது நம்பியாரூர். இவர்கள் தான் வந்து அந்த நிராதார தீட்சை பெற்றவர்கள். அதுவே சாதார தீட்சை பெற்றவர்கள் யார் அப்படின்னா சகலர்கள் அவர்கள். சாதார தீட்சை பெற்றவர் யார் அப்படின்னா மாணிக்கவாசகர் தான் வந்து சாதார தீட்சை பெற்றவர் ஆவார். அடுத்தது வாசனை பொருந்திய தீர்த்தத்தை கடவுளுடைய திருப்பதிக்காக சமர்ப்பது என்ன அப்படின்னா வந்து பானியம். இது என்ன சொல்லுவாங்க பானியம்.
இதெல்லாம் வந்து உங்களுக்கு முன்னாலே டோட்டலாக எல்லாமே டீட்டெயிலாக கொடுத்தாச்சு நம்மளும். அதனால தான் வீடியோ ஃபஸ்ட்லேருந்து பாருங்கள், ஃபஸ்ட் வீடியோலேருந்து பாருங்கள் அப்படின்னு சொல்கிறது. அடுத்தது, ராமானுஜரின் கருத்துப்படி ஒரு பொருளிலோ அல்லது அந்த பகுதிக்கிடையே காணும் வேறுபாடு எது அப்படின்னா சுவகத பேதம். சுவகத பேதம் இது வேறு மாதிரி எப்படி சொல்லலாம் அப்படின்னா, ஒரு மரத்துக்கும் அந்த மரத்தில் இருக்கிற காய்கனிக்கு என்ன வித்தியாசமோ வந்து அதுதான் சுவகத பேதம். அந்த விஜாதிய பேதம் அப்படின்னா வந்து ஒரு மரத்திற்கும் ஒரு கல்லிற்கும் உள்ள வேறுபாடு பற்றி பேசுகிறதா வந்து விஜாதிய பேதம். அதாவது ரெண்டுமே வேறுபாடு, ரெண்டுக்கும் சம்மந்தமே கிடையாது, அதை பற்றி பேசுகிறதா வந்து விஜாதிய பேதம் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து சஜாதிய பேதம் அப்படின்னா வந்து ஒரு மரத்திற்கும் இன்னொரு மரத்திற்கும் உள்ள வேறுபாடு பற்றி கூறுவது தான் வந்து சஜாதிய பேதம் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து 107, ராமானுஜரின் வேதாந்தம் எது அப்படின்னா வந்து ஆன்மாவை பற்றி கூறுது, உலகை பற்றி கூறுது, கடவுள் பற்றி கூறுகிறது. ஆன்மா, கடவுள், உலகம் இந்த மூன்றை பற்றி கூறுவது தான் வந்து ராமானுஜரின் வேதாந்தம். அடுத்தது, 4000 திவ்ய பிரபந்தத்தை மறுவடிவமைத்தவர் யார் அப்படின்னா வந்து நாதமுனிகள் அவர்கள். நம்ம இந்த வரலாறுலாம் பலமுறை சொல்லியாச்சு. அடுத்து, நாதமுனிவரால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட மார்க்கம் எது அப்படின்னா பிரபக்தி மாத்தம். பிரபக்தி மார்க்கம், பிரபக்தி மார்க்கம் அப்படின்னா என்னென்னு சொல்லுவாங்கன்னா சரணாகதி அடைதல், இதை தான் வந்து பிரபக்தி மார்க்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது, யமுனாச்சாரியார் எழுதிய நூல்கள் யாவை அப்படின்னா சித்தித்திரயம், சதுஸ்லோகி. யமுனாச்சாரியார் எனப்படும் மாலவந்தான் எழுதிய நூல்கள் சித்தித்திரயம், சதுஸ்லோகி கொடுத்துருக்கிறது. இன்னும் இருக்குது, அது என்னென்னு பாருங்கள், ஸ்தேத்திர ரத்னம், ஸ்தேத்திர ரத்னம், கீதார்த்த சங்கிரகம், ஆகம பிரமாண்யம், புருஷ நிர்ணயம். ஸ்தேத்திர ரத்னம், கீதாத்திர சங்கிரகம், ஆகம பிராண்யம், புருஷ நிர்ணயம், இது எல்லாமே வந்து யமுனாச்சாரியார் எனப்படும் மாலவந்தர் எழுதிய நூற்களாவை. பொருந்தாததை நீக்கு அப்படின்னா வந்து நாதமுனி, ராமானுஜர், யமுனாச்சாரியார் இவரெல்லாம் பார்த்திங்கன்னா குரு வரமையில் வருவாங்க. ஆண்டல் வந்து பார்த்திங்கன்னா ஆழ்வார், ஆண்டல் வந்து ஆழ்வார், அதாவது கோதையினாலும் ஆண்டல்னாலும் ஒன்றுதான். அடுத்தது, சைவ ஆகமங்களின் எண்ணிக்கை எத்தனை அப்படின்னா வந்து 28. இதெல்லாமே உங்களுக்கு டீட்டெயில் சொல்லியாச்சு. சைவ சித்தாந்தத்தில் வீடுபேர் அடைய கூறப்படும் 4 வழிகள் சரியை, கிரியை, யோகம், ஞானம் இதுவும் சொல்லியாச்சு. சைவ சித்தாந்தத்தில் பதி என்பது எதனை குறிக்கும் அப்படின்னா இறைவனை குறிக்கும், பசு என்பது வந்து ஆன்மாவை குறிக்கும், இது உங்களுக்கு கொடுத்தாச்சு. தேவாரத்தை எழுச்சிய திருநெறி தலைவர் மூவர் யார் அப்படின்னா திருஞான சம்பந்தர், அப்பர் எனப்படும் திருநாவுக்கரசர், நம்பி அரவர் எனப்படும் சுந்தரர் அவர்கள், இது கொடுத்தாச்சு. திருச்செந்தப்பள்ள கோவையின் நூலை எழுதியவர் மாணிக்க வாசகர், இதுவும் கொடுத்தாச்சு. திருமூலர் எழுதிய நூல் திருமந்திர மாலை, இந்த டீட்டெயிலும் கொடுத்தாச்சு. படிமக்கலையில் சிவபெருமான் முயலகன் மேல் ஊன்றிய திருவடி எது அப்படின்னா மறைத்தல், இது வந்து என்ன அப்படின்னா வந்து மறைத்தல், அது உங்களுக்கு டீட்டெயில் கொடுத்தது தான், பழசு தான், இது ரிப்பீட்டட் தான். 119, சாலோகம் அப்படின்னா வந்து இறைவன் இருக்கும் இடத்தை அடைதல் தான் வந்து சாலோகம். சாமீபம் அப்படின்னா வந்து இறைவனுக்கு அண்மையை அடைதல், அவர் பக்கத்தில் போகிறது வந்து சாமீபம். சா ரூபம் அப்படின்னா வந்து இறைவனோட ரூபத்தையே அடைதல் வந்து சா ரூபம். சாயுஜ்யம் அப்படின்னா வந்து இறைவனோட 2.5 களத்தில் வந்து சாயுஜ்யம். அடுத்தது, ஒவ்வொரு பொருள் அதற்குரிய தேவதை கொடுத்துருக்காங்க. அன்னம் யார் அப்படின்னா வந்து சந்திரன், அன்னம் வந்து சந்திரன். பாயசம் யாருக்குரிய சிறப்புனா பாரதி, பாயாச பாரதி. பால் யார் அப்படின்னா சரஸ்வதி, பால் சரஸ்வதி. பருப்பு வந்து கருடன், பருப்பு கருடன். சித்தர்களில் முதன்மையானவர் யார் அப்படின்னா சிவபெருமானவர்கள் தான். சித்தர்களில் முதன்மையானவர் யார் அப்படின்னா சிவபெருமானவர்கள். பட்டினத்தார் பற்றி நம்ம இன்னும் இதுவரை கொடுக்கல, உங்களுக்கு உங்களுக்கு அடுத்த கொஸ்டின் பேப்பர் ஆன்சர்ஸில் வந்து டீட்டெயில் இருக்குது, அப்போ கொடுக்குறேன். இப்போ கோரக்கர் பற்றி ஒரு சில விஷயங்களுக்கு கொடுத்துக்கலாம். கோரக்கர் வந்து யாருடைய மாணவர் அப்படின்னா அகத்தியர் மற்றும் போகர், அதாவது பழனிமலையில் வாழ்ந்த போகர் மற்றும் அகத்தியர் மலையில் வாழ்ந்த பொதிகமலையில் வாழ்ந்த அகத்தியரோட மாணவர் தான் வந்து கோரக்கர். இவர் பார்த்தீங்கன்னா இளம் வயதிலேயே வந்து வெளியங்கிரில் போய் வாழ்வார், இது ஒரு முக்கியமான விஷயம்னு. இளம் வயதிலேயே வெளியங்கிரில் வாழ்ந்தவர் யார் அப்படின்னா வந்து கோரக்கர் அவர்கள். கோரக்கர் அவரோட ஜீவசமாதி எங்கே உள்ளது அப்படின்னா நாகப்பட்டினம், நாகப்பட்டினத்தில் தான் இவரோட ஜீவசமாதி உள்ளது. சந்திர ரெகாய் நூல், இவர் எழுதிய ஒரு மிகச்சிறப்பு வாய்ந்த நூல் இது அப்படின்னா சந்திர ரெகாய் நூல். இது எது சம்மந்தப்பட்டது அப்படின்னா எதிர்கால கணிப்பு நூல் தான் வந்து சந்திர ரெகாய் நூல். இதில் பார்த்தீங்கன்னா அந்த சுனாமி பதியோட இதிலெல்லாம் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. அடுத்தது, கடவுள் நம்பிக்கை முழுவதும் நீங்கும் பொழுது போகர் மீண்டும் பிறப்பார் அப்படின்னு எழுதி வச்சிருப்பார். இப்போல கடவுள் நம்பிக்கை கொஞ்சம் குறைஞ்சிக்கிட்டே வருது, இப்போ கடவுள் நம்பிக்கை முழுசும் நீங்கும் பொழுது போகர் மீண்டும் பிறந்து கடவுள் நம்பிக்கையை மீட்டெழுப்பார் அப்படின்னு வந்து அவர் எழுதி வச்சிருக்காரு. பட் இதெல்லாம் எப்போ நடக்கும்னு தெரியல. அடுத்தது, 122, வைணவத்தின் இறையியல் கீழ்கண்ட ஒன்றின் அடிப்படையில் நிறுவப்பட்டுள்ளது.
இதையின் அடிப்படையில் நிறுவப்பட்டது அப்படின்னா வந்து பாஞ்சராத்திர ஆகமம். பாஞ்சராத்திர ஆகமத்தின் அடிப்படையில் தான் வந்து நிறுவப்பட்டுள்ளது. அடுத்தது பொறுத்துக கிருஷ்ண சைத்தன்யர் பார்த்திங்க அப்படின்னா வங்காள வைணவம். கிருஷ்ண சைதன்யர் பார்த்திங்கன்னா வங்காள வைணவம் வந்து இவரோட இயற்பெயர். கிருஷ்ண சைதன்யரோட இயற்பெயர் என்ன அப்படின்னா வந்து கௌரங்கன். கௌரங்கன் என்பது கிருஷ்ண சைதன்யன் இயற்பெயர் ஆகும். இவர் என்ன சொல்வார் அப்படின்னா குருவை பணிந்து பணிபுரிய வேண்டும் என்பார். அதாவது நாயகி நாயக் பக்தி முறை, நாயகி நாயக் பக்தி முறை, குருவை பணிந்து பணிபுரிய வேண்டும் கூறியவர் யார் அப்படின்னா கிருஷ்ண சைதன்யர். அடுத்தது சங்கரதேவர் அவர்கள். சங்கரதேவர் அவர்கள் பார்த்திங்கன்னா அசாம் வைணவம். அசாம் வைணவம் பார்த்திங்கன்னா சங்கரதேவர் அவர்கள் இவரோட நிறுவிய கோயில் என்னது வந்து நாம்கர் அல்லது போர்க்கர் கோவில். நாம்கர் அல்லது போர்க்கர் கோவிலை நிறுவியவர் யார் அப்படின்னா சங்கரதேவர், அசாம் வைணவம். இவரோட பக்தி முறை வந்து எளிமையான பக்தி முறை. இவரோட பக்தி முறை எளிமையான பக்தி முறை. அடுத்து ஞானேஸ்வரர். ஞானேஸ்வரர் பார்த்திங்க அப்படின்னா மகாராஷ்டிரா. ஞானேஸ்வரர் பார்த்திங்க அப்படின்னா மகாராஷ்டிரா. சங்கரதேவரை ஆட்கொண்டவர் யார் அப்படின்னா வந்து ஞானேஸ்வரர் அவர்கள் வந்து சங்கரதேவரை வந்து ஆட்கொண்டவர். இவரோட தந்தை யார் அப்படின்னா விடோபா அவர்கள். இவருடைய தந்தை வந்து விடோபா அவர்கள். இவர் திருமணமானதுக்கு அப்புறமும் ராமானந்தரிடம் தீட்சை பெற்றவர் தான் ஞானேஸ்வரரோட தந்தை விடோபா. அதனால் வந்து ஊர் மக்கள்லாம் வந்து பழித்து பேசுகிறாங்க அப்படின்னு கங்கையில் போய் தன் மனைவியோட மூழ்கிடுவார். யார்? விடோபா. இவர் யாரோட தந்தை? ஞானேஸ்வரரோட தந்தை. அடுத்து சுவாமி பிரபுபாதா. சுவாமி பிரபுபாதா பார்த்திங்க அப்படின்னா கிருஷ்ண உணர்வு. இவர் பார்த்திங்க அப்படின்னா ஒரு இயக்கம் தோண்டியிருப்பார், இஸ்கான் எனப்படும் அகில இந்திய உலக கிருஷ்ண பக்தி இயக்கம். இஸ்கான் அப்படிங்கிறது அகில இந்திய கிருஷ்ண பக்தி இயக்கம். இதனை நிறுவியவர் யார் அப்படின்னா சுவாமி பிரபுபாதா அவர்கள். இவர் பிறந்த இடம் கொல்கத்தா. இவர் உலகம் முழுவதும் 64 கௌடீய மடங்கள் நிறுவியுள்ளார். இவர் உலகம் முழுவதும் 64 கௌடீய மடங்கள் நிறுவியுள்ளார். அடுத்தது எந்த ஆழ்வாரின் பாடல்கள் திராவிட வேதம் என அழைக்கப்படும் அப்படின்னா நம்மாழ்வார். நம்மாழ்வாரின் பாடல்கள் தான் வந்து திராவிட வேதம் என அழைக்கப்படும். அடுத்தது திருப்பல்லாண்டு என்ற நூலை அருளியவர் பெரியாழ்வார் ஆவார். திருப்பல்லாண்டு என்ற நூலை அருளியவர் பெரியாழ்வார். ஸோ இதோட அந்த பதிவு முடிவடைந்தது. உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறேன். மீண்டும் அடுத்த பதிவு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.